எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒளியும் ஒளியும் நிகழ்வு பா.விஜய் சிறப்பு நிகழ்வில் நான் பேசுகிறதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஸோ பா.விஜய் சிறப்பு நிகழ்வு அப்படின்னதுமே வந்து எனக்கு அது பா.விஜயிலேருந்து தொடங்கினா தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. என்னோடய வாழ்க்கையில் வந்து பா.விஜய் எப்படி அவரோட அறிமுகம் இருந்தது அப்படிங்கிறதுலேருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து ரொம்ப வேகமாக ஓடி வந்து டிவியில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்குமா, ஏதோ புது கவிஞரோடது தலைவர் தான் வெளியிடுறாரு, அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு கலைஞர் தான் வெளியிடுறாரு, அதை தான் சொல்கிறாரு போல் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து நல்லா இருக்குது, அவர் பாடலாம் கூட எழுதுறாராம், நீ ஏதாவது கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டார். எனக்கு பேரே அவர் சொல்லலை, அவருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அவர் பேரே சொல்லலை. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இருந்தோம், அந்த நிகழ்வை பார்த்துட்டு இருந்தோம், அப்போ தான் சொன்னார் பா.விஜய் தான் அது, கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளராக இருக்காரு அப்படின்னு அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா இடையிலடையில் நிறைய எங்களோட கான்வர்சேஷன்ஸில் வந்து பா.விஜய் வந்து இருப்பார். ஸோ அப்போ தான் வந்து அவரோட பாடல்கள் வந்து நான் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப எமோஷ்னலாகவே எனக்கு அவரோட பாடல்கள் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுக்கு அப்பாவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஸோ அவரோட பாடல் பற்றி பேசுகிறதுல எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. ஸோ நான் இன்றைக்கி பேச போகிற பாடல் வந்து என்னை தந்திடுவேன், சதுரங்கம் படத்துலேருந்து. இது இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஒரு சாதாரண மனுஷங்களோட வாழ்க்கையை பற்றி பேசும், அதனாலேயே அந்த படம் வந்து இன்னும் ரொம்ப இயல்பாக இருக்கும். ஸோ அந்த படத்தில் ஒரு பாடல் அப்படிங்கிறப்ப அது இன்னும் ரொம்ப அது படத்துக்கே ரொம்ப அழகாக இருக்க மாதிரியான ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ பாடல் அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பாடல் இருக்கும், அது சில நேரங்களில் வந்து நமக்கு அது நினைவுகள் முகம் அதெல்லாம் எதுவுமே ஞாபகப்படுத்தாது, ஆனால் வந்து அது ஏதோ சாஞ்சுக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சில உணர்வுகளை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இது. எனக்கு கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி தான் நான் திரும்ப கேட்குறப்ப ஏதோ ரொம்ப நாள் மிஸ் ஆன ஒரு ஃபீலிங் ஏதோ ஃபில் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு டக்குன்னு. ஸோ அது ஏதோ கனெக்ட் ஆச்சு எனக்கு, ஆனால் நான் இது கேட்ட ஏதோ ஒரு இந்த படம் நான் பார்த்துருக்கேன், ஆனால் வந்து இந்த பாட்டு கேட்ட மாதிரி எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி கேட்குறப்ப கூட எனக்கு அந்த உணர்வு வந்து அது எனக்குள்ள டக்குன்னு ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வந்து எப்பவுமே வந்து தமிழ் சினிமா காதல் பாட்டு அப்படின்னாலே வந்து ஒரு மலைக்கு நடுவில் ஏதாவது வெளிநாட்டு பில்டிங்க்கு முன்னாடி இந்த மாதிரி தான் காதல் பாட்டு இருந்திருக்கு பெரும்பாலான. அந்த இப்போ ஒரு சாதாரணமாக காலேஜ் போகாத ஒரு பையன் வந்து போய் ஃபாரினில் போய் பாடிக்கிட்டு இருப்பான் சம்மந்தமே இல்லாமல், அந்த மாதிரி தான் தமிழ் பாட்டோட காதல் பாடல்கள் எல்லாமே இருந்திருக்கும். அந்த ஊமைகளோட அது எங்கேயாவது போய் சம்மந்தமே இல்லை, அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அது சினிமோட்டோகிராஃபி அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து அதில் நம்மளே அது இருக்க மாட்டோம், நம்மளோட வாழ்வியல் சார்ந்து எதுவுமே இருக்காது, ஏதோ மலைக்கு அந்த மாதிரி பாடல்களுக்கு மத்தியில் வந்து இந்த மாதிரி அதில் இப்போ நம்ம அந்த பாடல் பார்க்கும்போது கூட அந்த பஸ்ஸில் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து நமக்குள்ளே நம்ம லைஃப்பில் எல்லாருக்குள்ளேயுமே அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போ நமக்கு இந்த படம் வந்தப்போ ரொம்ப முன்னாடி தான் ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்திருந்தப்ப அப்போ நமக்கு பேசுறதுக்கான சூழலே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. யதார்த்தம் ரொம்ப அதிகமாக இருக்க சமயத்துலலாம் இந்த மாதிரி பாடல் வந்து ஏன்னா வந்து அப்போ இப்போ காதல் பண்ணுறதுக்கே வாய்ப்பு நமக்கு பெருசாக அப்போ இருந்திருக்காது. அந்த இடத்துல வந்து எப்பயாவது பார்க்குறவங்க காதலர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாடல் தான் வந்து ரொம்ப அது கனெக்டடாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப அந்த தருணங்களை வந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு பாடலாக தான் இது இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பாடலோட வரிகள் பற்றி பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லைன் என்னை தந்திடுவேன் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அது காதலில் வந்து எப்பவுமே ஒரு ஸ்டார்டிங்கில் டக்குன்னு அது காதல் ஆரம்பிச்சிரும், ஆனால் வந்து அது காதல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், எனக்காக ஏதாவது பண்ணணும், அந்த மாதிரி தான் அந்த காதலோட உணர்வு வந்து போகும். அதுக்கப்புறம் அது சேச்சுரேட் ஆகி மறுபடியும் அது ஒரு சரணடைகிற நிலைக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அதுதான் இந்த பாடல் அழகாக சொல்லியிருப்பாங்க. அது எல்லா சரணமோட ஸ்டார்டிங்லேயும் வந்து எதிர்பார்ப்பு இருக்கும், அது முடிகிற லைனில் வந்து ஓகே நானே பண்ணிடுவேன் அந்த மாதிரி முடியும். அது எப்படின்னா வந்து நீ வானவில் தந்தால் நான் வானம் தந்திடுவேன், நீ ஓரிடம் தந்தால் நான் உணகை தந்துடுவேன், நீ அது தந்தால் நான் இது தருவேன் அப்படிங்கிற அது அப்படிதான் ஒரு உணர்வு ஒரு உறவோ இல்லை எதுவோ அப்படிதான் அது ஆரம்பிக்குது. ஆனால் அது முடிகிறப்ப வந்து உன் ஆயுள் காலம் தீரும்போது நான் என் ஆயுள் தந்துடுவேன் அப்படின்னு முடியும்.
அது நானே தந்துடுவேன் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து அந்த காதலோட பயணம் வந்து கூட்டிகிட்டு போகும். இது வந்து முதல் ஸ்டான்ஸாக, இந்த மாதிரி தான் வந்து அடுத்த ஸ்டான்ஸாலையுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த எதிர்பார்ப்பு அதெல்லாம் தாண்டி முடிகிற மாதிரியான ஒரு பாடலாக இது வந்து பா.விஜய் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த பாடலுக்கு இசையமைச்சது வந்து வித்யாசாகர். வித்யாசாகர்னாலே எனக்கு இந்த ஒரு விஷயந்தான் மைண்டுக்கு வரும், அண்டர் ரேட்டட் சாங்ஸ் அப்படின்னு. அது ஒரு வார்த்தைக்குள்ளே தான் அது எல்லாருமே அவர் அடக்க பார்க்குறாங்க. அதை தாண்டி அவரை செலிப்ரேட், எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, வேணாம் அவரெல்லாம் யாரும் செலிப்ரேட் பண்ணிவிடாதீங்க, இங்கே இருக்கட்டும் அந்த மாதிரியும் தோணும். ஏன்னா ஒரு சில க்ரியேட்டர்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறேன்னு கொண்டு போயிட்டு அது ஒரு மாதிரி அந்த க்ரியேட் அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும். அது நமக்குள்ளே அதை சொந்தம் கொண்டாட முடியாத நிலைக்கு நிறைய க்ரியேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு போயிடுவாங்க. அதனால் வந்து அந்த வித்யாசாகர் வந்து அதை அப்படியே விட்டுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு என்னோட சின்ன ஃபீல். ஸோ அதனால் வந்து அவரோட இசையில் இந்த பாடல், அது மட்டும் அவரோட இசையில் வந்து பெருசாக இசை அதிகமாக இருக்க மாதிரி மற்ற பாடல்கள் இருக்கும். ஆனால் இதில் வந்து வோக்கல்ஸ் அந்த சிங்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும் மற்ற பாடல்களை விட. அதுக்கப்புறம் இதை பாடினவங்க வந்து கார்த்திக் அவர்கள் அண்ட் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. கார்த்திக்கோட பாட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பாட்டும் புதுசாக இருக்க மாதிரியே இருக்கும். அது லேசாக பறக்குது மனசு அந்த மாதிரி. அது இந்த பாட்டுமே 100 வாட்டி கேட்டால் கூட முதல் வாட்டி கேட்குற மாதிரி தான் ஒரு இது, அந்த உணர்வும் வந்து அவரோட வாய்ஸில் வந்து புதுசாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி, எனக்கு அவங்க இந்த மாதிரிலாம் பாட்டு பாடுவாங்கன்னு இந்த பாட்டு கேட்கும் போது தான் தோணும் எனக்கு. அவங்க பாட்டு அந்த லேசா லேசா படத்தில் அவங்க பாடினது, அது ஒரு பாட்டு தான் எனக்கு அவங்க பாடின மெலடி, அதுவுமே மெலடி டியூனில் இருக்காது, ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அவங்க அந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டேன் அந்த சாங் தான் எனக்கு அவங்க ஏன்னா பெப்பி சாங்ஸ் மட்டும்தான் எனக்கு அவங்க வாய்ஸில் வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரி மெலோடி சாங்ஸ்லாம் பாடியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட ஏன்னா வந்து ஃபீமேல் லவ் அப்படின்னாலே வந்து அது ஒரு மென்மையான வாய்ஸ் டோனில் தான் எப்போவுமே அந்த பாட்டு இருக்கும். அதெல்லாம் அது வந்து பிரேக் பண்ண மாதிரி எனக்கு இந்த சாங்கில் இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக ஒரு வாய்ஸு, அது அவங்க கூட பாடினா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இந்த சாங் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த பாடல் வந்து எல்லாத்தையும் தாண்டி நமக்கு என்னென்னா ஒரு விஷயம் ஞாபகம் வரும். லைக் எனக்கு வந்து சில பாடல்களில் வந்து அதான் நான் முதலே சொன்ன மாதிரி முகம் அதெல்லாம் தாண்டி எனக்கு என் பக்கத்து வீட்டு அக்கா எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது ஞாபகம் வந்தாங்க. ஏனே தெரியல, அவங்க எப்போவுமே பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் ஆக போகிற மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்த அந்த டைமு, அதுதான் அவங்க தான் எனக்கு டக்குன்னு இந்த ஞாபகம் வந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய பாடல்கள் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த எனக்கு ஆக்சுவலி இந்த பாட்டு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு தான் சொல்வேன். ஏன்னா எனக்கு இந்த பாட்டு பெருசாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து நான் இனிமேல் நான் திரும்ப திரும்ப கேட்குற மாதிரியான ஒரு பாட்டாக இருக்குது. ஸோ அதாவது சாஞ்சுக்கிற மாதிரி, ஏன்னா வந்து நம்ம இப்போ நான் வெளியே தனியாக இருக்க இடத்துலலாம் வந்து நமக்கு பெருசாக துணையாக இருக்கிறது வந்து இசை மட்டும்தான். ஏன்னா வந்து எல்லா நேரத்தையும் நம்மளால் மனுஷங்கக்கிட்ட போய் சொல்ல முடியறதில்ல அந்த கம்ஃபர்ட் எல்லாருக்கிட்டையும் நமக்கு கிடச்சிருதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கவிஞராக பா.விஜயும் இருக்கார். அந்த மாதிரி இந்த பாடலுக்கும் பாடலும் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி.